1990 திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு ட்ரெயினில் ஏறின ஒரு பையன்தான் உத்தரமூர்த்தி. அதே வருஷத்தில் ராஜஸ்தான்லேருந்து வெறும் 10,001 பணத்தை எடுத்துக்கிட்டு பெரிய ஃபைனான்சர் ஆகணும்னு சென்னைக்கு வந்த பையன்தான் பாபுஜியன். ஒரே நோக்கம் கொண்டவங்கள காலம் எங்கே இருந்தாலும் ஒன்று சேர்க்கும். அது நல்ல நோக்கமாக கெட்ட நோக்கமானு காலத்துக்கு தெரியாது. அப்படி காலத்தால் ஒன்றா சேர்க்கப்பட்ட பசங்க தான் பாபுஜியனும் உத்தரமூர்த்தியும். அப்படி ஒன்றா சேர்ந்த பசங்க சென்னையில் ஏற்கனவே பெரிய ஃபைனான்சியராக இருக்கிற மோதிலால் ஷெட்டுகிட்ட தண்டல் கலெக்ஷன் பாயா வேலைக்கு சேர்றாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. டைரெக்டாக மோதிலால் ஷெட்டுகிட்ட போய் எங்களுக்கு தனியாக ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்குறாரு. அந்த விரக்தியில் வெளியில் வந்த ரெண்டு பேரும் பக்காவாக பிளான் பண்ணி மோதிலால் ஷெட்டை அவர் ஆஃபீஸ்லேயே வச்சு தூக்குறாங்க. 1999 தொழில் கற்றுக் கொடுத்த குருநாதரை கொலை பண்ணி ரெண்டு பேரும் தனித்தனியாக சென்னையில் பிரம்மாண்டமாக ஃபைனான்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு பிழைக்க போகிறவங்க மட்டும் அகதிங்க கிடையாது. சொந்த கிராமத்தை விட்டு பொருளாதார தேவைக்காக நகரத்துக்கு வர்றவங்களும் ஒரு வகையில் அகதிங்க தான். வண்டியை சேல் பண்ணி கொடு, ரெண்டு நாளாக சொல்லிருக்கேன், வந்து எடுத்துட்டு போக மாட்டேற? அங்கே தான் வந்துட்டுருக்கேன், வரேன். நீ கடைக்கு போயிரு. சரிண்ணா. சார், இந்த வண்டியெல்லாம் நீங்கள் சொல்கிறமான் போகாது சார். யோ, முதல்ல வண்டி எங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பியா, அப்புறம் வாங்குற என்ன அமௌண்ட் கேட்குறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சார், அதான் சார் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் நெட்டை 25,000 வேணும்னு நீங்க. சரி, கோவப்படாத, எடுத்துகிட்டு கிளம்பு. தொழிலுக்கு புதுசா என்ன பார்த்து அப்படியே தெரியுது? அடிக்கிறான், நீ பாத்துட்டு இருக்க? ஏன், நீ அடிக்க வேண்டியது தானே? மனுஷ மாதிரியா இருக்கான், பேச்சே வரல. தெரியுதுல, கிளம்பு. ஹே, எங்க போற? எனக்கு அந்த பைக்க கொடுத்தான்ல அந்த நல்ல மனுஷனை பார்க்க போறேன். நான் வரட்டுமா? வேணாம். ஹே, எப்படியோ நீ வண்டி கொடுத்தவனா அடிப்ப, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கூட வரலாமா? ஊமு ஃபைனான்ஸ் கவனத்திற்கு, உங்க ஃபைனான்ஸ் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம அசால்ட்டா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன். எப்படியாவது வண்டியை விற்று காசை கொடுத்துட்றேன். ஏய், இப்போ நீ எதுக்கு என் கூட வந்த? அண்ணே, உன வெளியே போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தவர் மோனிட்ட சொல்லி வை, நான் வரும்போது அவன் அங்கே இருக்கணும், நான் வாங்கக்கூடாது. சரியா? தம்பி, நீங்கள் வருவீங்க தெரிஞ்சு தான் வேகமாக வந்தேன். தம்பி, ரொம்ப வேகமாக வந்துட்ட போல. போ தம்பி.
தம்பி, நான் தான் வருவேன் தெரியுமா? அவரே பயன் அடிச்சீங்க. நான் அடிச்சனா? வா பயிட்ட கேளு. நான் அச்சன் சொல்லிட்டான், அத்துக்கிறேன். டேய் நான் அச்சனா? அடிச்ச உன்ன அடிச்ச பார்த்தல ஓனர் உன் பையனா சொல்றான். பசங்க போய் சொல்ல மாட்டானுங்க. போ. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தன் எந்த காரணமும் இல்லாமல் காணாமல் போயிட்டானா, அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணுவோம்? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி 2 வருஷமாக ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்ருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட நிலமை என்னென்னு பார்க்குறீங்களா? சார், தேடிக்கிட்டு தான் இருக்கும் போகிறசா, கண்டுபிடிச்சிடலாம். ஆ, 2 வருஷமாக இதுதானே சார் சொல்லிட்டுருக்கீங்க? டேய், 2 வருஷமாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? தம்பி, நார்மலாக தான் கேட்குறேன். 2 வருஷமாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அண்ணன் ஓட்டின கால் டாக்ஸி தான் சார் 2 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். வேறு என்ன சார் சொல்கிறீங்க? இந்த பாரு போகிறசா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். உன் அண்ணன் கேஸ்லேயும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி, எதிரின்னு யாருமே இல்லை. வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்குமே சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தன் தாயா ஏதாவது பண்ணியிருக்கணும் சார். அப்படி யாரோ ஒருத்தன் சொல்லாதீங்க சார். அவன் யாருன்னு சொல்லுங்கள் சார். சொன்னா என்ன பண்ணுவேன்? போய் வெட்டிடுறியா? யாருன்னு தெரிஞ்சால் வலி கொஞ்சம் குறையும் இல்லை. அவ்வளோதானே, சும்மா வளைச்சி வளைச்சி கேள்வியாக கட்டுக்கிட்டுருக்க? கேள்விலாம் கேட்கல சார், அண்ணன் கேஸ் என்னாச்சு தானே கேட்டேன். எப்பா, பெரிய இடம் சம்மந்தப்பட்ட கேஸையே கண்டுபிடிக்க 5 வருஷம் ஆகும். நீ எல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாதவன். கிட்டத்தட்ட உன் கேஸெல்லாம் அனாதை போன மாதிரி புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா சார்? உங்கள் வீட்டில் ஒருத்தன் செத்துட்டா இல்லை காணாமல் போயிட்டா இப்படி பேசுவீங்களா? டேய், ரொம்ப நல்லவனாக இருக்காத, வாழ முடியாது. நான் நல்லவனா இல்லை சார், தப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் தேடிட்டுருக்கேன். இல்லை நான் ஏன் சார் 2 வருஷமாக உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன்? எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில சார். வணக்கம் கதிரேசன். போர் சார், அங்கே வந்து பொறுமையாக இருக்கணும். புரியுதா? வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. ம், ஏ தம்பி, நம்ம பேதாம்பா விடு. என்ன அப்படி, என்ன பிரச்சனை அண்ணே? தம்பி பேர் பூரசன் சார். அண்ணன் காணா போய் 2 வருஷம் ஆகுது. நீங்கள் கண்டெல்லாம் முடிக்க வேணாம். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியணும். முடியுமா உங்களால்? தம்பி எந்த ஊர், முடியுமான்னு கேட்குறேன். என்ன வடிவு, கூப்பிட்டு வரும்போது சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியா? இல்லை, நீ சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். இருந்தாலும் அண்ணனை நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னாப்ல. தம்பி, இங்கே ஒவ்வொரு கேஸை மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது. உங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டாரா செத்து போயிட்டாரான்னு தெரியாதுல உனக்கு? டே கதிரேசா, அண்ணே தம்பியை கூட்டு போய் அமௌண்ட்டை நான் பேசிடுறேன். வாங்க தம்பி, வாங்க. என்ன வடிவு தம்பி, நம்ம வாடா. நம்ம வாடுதானே, அவசர ஆத்திரத்துக்கு இவனை வச்சு தான் வண்டி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பசவுள்ள பார்ட்டி தான். சரி, அப்போ போய் என்னான்னு பாரு. சரிண்ணே. தம்பி பேர் பூர்சன். என்ன பெல்ட்டு? யோ, என்னையா நீ? பேரை கேட்டு சொன்ன, அந்த மாதிரி தான் இதுவும். சொல்லு, என்ன பெல்ட்டு? லெதர் பெல்ட்டு. நல்லா. ஏ போர்சா, இங்கெல்லாம் இப்படி கிளம்ப கூடாதுப்பா, தலைவருக்கு தெரிஞ்ச தப்பாயிரும்ல. உள்ளவா? இல்லைண்ணா, வா பேசலாம். வேலைக்காவது ஜாலியை கேட்டால் சொல்ல வேண்டியதானே. யோ, என்னையா சொல்ற? ஏதோ உதவி பண்ணுவார், ஓடி வருவாருண்ணே. எனக்கு போலீஸ்க்கு எனக்கும் பெரிய வித்தியாசமே தெரில. ஏய், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளப்பா. இல்லைண்ணா, எதுவும் நடக்காது. அதுவும் எனக்குண்ணா எதுவுமே நடக்காது. என்னாச்சு? 25 லட்சம் செட்டில் பண்ண சொன்னா ஏரியால இல்ல, அங்க வர சொல்லு, இங்க வர சொல்லுன்னு அலைய வர்றியாமே. உனக்கு என்ன வேணும்? உத்தரம் கொடுத்த பணம் தானே வேணும்? டேய்,
அதுக்கு தான் அடி வாங்குற. போ, ஓடி போய் எடுத்துக்கோ. டேய் சுகுமார, கேக்கலையா? ஓடி போ சொன்னேன். போ, ஓடி போ. இருக்குல்ல, குத்துருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி அலைய வைக்கிற? போ, நீங்க கிளம்புங்க தம்பி. யோ, போன்றல்ல. இது ஊமு குறிப்புடா, இனி விளங்கவே விளங்காது. இமீடியட்டா கச்சி மரடா சாமியோ. எஸ்ஐயும் இருதயம் வந்துட்டாங்க, உனக்கு தான் வெயிட்டிங். பேசிப்பாருக்கு அவ மேல பெருசா பாசம்லாம் இல்லண்ண. வர வெப்போ அண்ணா. மதிகான கை மாத்திட்டான். என்ன மதியழகன், உள்ள வரும்போது ஒண்ணு இல்லாம வரணும் தெரியாது. இப்ப பசங்க இதை நாசம் பண்ண போறாங்க. கூப்பிட்டு ஜெயமாத்துறீங்களா? கொலை பண்ண கூட மாட்டேன். அவளை என்ன பண்ணிக்கோங்க, ஆனா என்கிட்ட இருந்து சொத்து வாங்க முடியாது. மதியழகன் செல்ஃபிஷா இருக்காது. ப்ரூஃப் ரெடி ஆயிடுச்சு, கூட்டிட்டு போ. கிளம்புன்றல்ல போ. ஏன்டா அவங்கிட்ட லோட் பண்ண கண்ணு கொடுத்தா? இல்ல சார், ஒரு சேஃப்டிக்கு. யாரோட சேஃப்டிக்கு? போ போ. தேங்க்ஸ்.
அவனை உன் அளவுக்கெல்லாம் பிடிக்கல, சொல்லப்போனா பிடிக்கவே இல்லை. ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான். டே, எனக்கு இப்போ உன்னை தாண்டா பிடிக்கும். ஏய் போடி. எனக்கு எப்பயாச்சும் உன் ஞாபகம் வந்துச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணுவேன். பேசு. தேவையில்லை, இனிமேலாச்சும் யாருக்கும் துரோகம் பண்ண வர. யாரு? நானா? வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேங்கிற? ஏய், அவ்வளவுதான் உனக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல? ஏதோ முடியல. இப்ப கூட நீ அந்த உதரத்தை விட்டு வரேன்னு சொல்லு, நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு முன்னை விட அவர் தாண்டி முக்கியம். சென்னை வந்ததுலேருந்து அவர் தாண்டி எனக்கு சோறு போடுறாரு. அப்படிலாம் வர முடியாது. அதான் எனக்கு தெரியுமே. ஆனா எனக்கு வாழ்க்கை பூரா இங்கே இப்படியே இந்த பழைய துணையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடந்துருவோன்னு பயமா இருந்துச்சு. அதான் வீட்டில் கேட்டதும் தலையாடிட்டேன். டே, ஒரே ஒரு வாட்டி கிஸ் பண்றியா? நீ பண்ணுவே அந்த மாதிரி? எதுக்கு டீசல் வேஸ்ட் பண்றீங்க? நான் தான் உன்னை தேடி வந்தேன். நான் தான் கோபப்படணும். ஏன்டி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கற? யார் வீட்டுக்கு யார் வாடகை கொடுக்கிறது? யார் வண்டிக்கு யார் டியூ கட்டிறது? உங்களால தான் கூப்ட நேரத்து கரெக்ட்டா வர முடியல. 10 நிமிஷம் லேட்டா வந்தா உங்களுக்கு பாஸ்மா கூட பேச தெரியாதுல? இங்க பாருங்க, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இதுக்கு மேல இந்த ரோட்ல நீ ஆர்கியூ பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. சரியா? நீங்க கிளம்புங்க, நான் ஸ்கூலுக்கு போணும். போங்க. மேடம், நினைக்கிறேன். ஏய், ஆக்சுவலி நீ என்ன தான் பண்ற? நானா உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். இதை எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யூஸே பண்ணல. அப்ப கண்டிப்பா உனக்கு எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. எப்படி? நீ உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு ஆசைப்பட்ட, நான் எங்க ஊருக்குள்ளேயே சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப எதுக்கு இங்க வந்த? அங்கேயே இருக்க வேண்டியதானே? காசு வேணும்ல, அதான் வந்தேன். ஆனா இங்கேயும் நான் நினைச்ச மாதிரி வாழ முடியல. என்ன பண்றது, மிடில் கிளாஸ் ஆச்சே. நம்ம நினைச்ச மாதிரி வாழவே கூடாது, அதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ். தம்பி, அப்ளை பண்றீங்களா? கிளம்புங்க. பாத்தியா, பேச கூட முடியல. மீரா, வாங்க. சந்தோஷமா? டென்த் மார்க் ஷீட் கொடுங்க. அதுலயே தான் இருக்கு மேடம். யாருக்காக வெயிட் பண்ற? யாராவது வராங்களா? பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு பொண்ணு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீ எதா பொண்ணுங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கியா? இல்லை. ஏன்? எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணையும் இன்னும் நான் மீட் பண்ணல, இப்போ தான் பார்த்துருக்கேன். நீ யாராவது பசங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கியா? ஆ, பண்ணியிருக்கேன். ஆனால் ஞாபகம் வச்சு சொல்கிற மாதிரி எவனும் இல்லை. ஓ, உங்கள் ஊர்லேருந்து யாராவது ஒரு பையன் உன்னை லவ் பண்ணா உனக்கு ஓகேவா? லவ் பண்ணா பிடிக்காது, ஆனா
ஊர் பசங்களை பிடிக்கும். சொல்லுங்க மாமா. இதில் பாருங்க தம்பி, வருஷம் என்னாச்சு, உங்களால் இருக்க முடியுமா சொல்லுங்க? இன்னும் 10 வருஷம் கல்யாணம் பண்ணமா இப்படியே எடுத்துருக்கீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை மாமா, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். எப்போ கேட்டாலும் இதைத்தானே சொல்றீங்க. எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் மாமா இருக்கோம். நீங்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு காரையும் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்பா தேவையில்லாம பேசாதீங்க. அவருக்கு என்ன தலையெழுத்தா இந்த வண்டியை ஓட்டணும்னு? வீட்டுக்கு வந்தீங்களா விசாரிச்சீங்களான்னு போய்கிட்டே இருங்க. அண்ணி அவங்க தான் ஆத்திரத்தில் பேசுறாங்கன்னா நீங்க கோபப்படாதீங்க. நீ சும்மா இருப்பு அரசு, அவரோட கண்ணை எனக்கு புருஷன், நமக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? போங்க நீங்க போங்கப்பா. போன் எது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? வீட்டுல பிரச்சனைமா, அதான் எடுக்கல. இப்ப வந்துட்டேன்ல வா. முதல்ல நீ யாருக்காவது உண்மையா இருக்கியா? நான் யாருக்குமே உண்மையா இல்லம்மா. வந்து வண்டியில உட்காரியா? ஏய் ஏய் மிருதுளா, ஏய் ஏய் ஹேண்டி, ஒரு காமெடியா கூட பேசக்கூடாது உன்ட்ட. எதுக்குடா காமெடி? நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்கணும்ல. கோவப்படாத, இப்போ கேட்குறேன். எதுக்கு ஃபோன் பண்ண? அந்த கட்சிக்காரன் வடையுடைய உனக்கு ஃபோன் பண்ணாராம், நீ எடுக்கலையாம். எதுக்கு கால் பண்ணாராம்? அண்ணன் காணாமல் போனப்போ நம்ம கார் நின்றுச்சுல அதே இடத்துல இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். யார் நீங்க? உங்க ரிலேஷனா? அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்பு கிளம்புங்க. யோ கிளம்புன்னு சொல்றல, போயா. எல்லாருக்கும் வணக்கம் ஏம்மா. இந்த குழுன்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு 10 பேர் சேர்றீங்க. கொஞ்ச நாளில் 10 பேரை அடிச்சுக்கிறீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இங்கே கிடையாது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் கொடுப்போம், புரியுதா? இப்போ நான் தான் ஒரு குழுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பர்சனலாக என்கிட்ட வரலாம். இந்த பிரான்ச் என்னோடது தான், நான் தான் இதை பார்த்துக்க போகிறேன். இந்த பிரான்ச் என்னோடதுன்னா முழுசா அது என்னோடதுன்னு அர்த்தம் இல்லை. உத்தரமூர்த்தி ஐயா என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். ஆ உத்தரம், நீ அடிச்சு கையெழுத்து வாங்கினால அந்த பையன் இருதயம். அவன் பாபுஜிகிட்ட போயிருப்பான் போல. இப்போ கேஸ் நுளம்பூர் ஸ்டேஷனை தாண்டி கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நிற்கிது. அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்ல? நான் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன் கருப்பையா. வேற என்ன? வேற என்ன, ஒரு 3 கிலோ கோல்டை பாபுஜி லாக்கரில் தள்ளான்னு போயிட்டு இருக்கேன். பார்த்தா எதுவும் சொல்லணுமா? இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கேன் டிசி. ஓ அப்படியா, நல்லது நல்லது. இடியட், நான் தான் என்னை தாண்டி போகாதன்னு சொன்னல, கேட்டியா? ஒழுங்காக ஓடிப்பா, இருந்தாலும் காலில் விழுந்துரு. இல்லைன்னா இவளுக்கு 50 பிரிட்ஜு, உனக்கு எந்த பிரிட்ஜோ? என்ன மதி புது பசங்களா? ஏன் காலில் ஏற்றிருக்காங்க சார்? என்னடா சொல்கிறேன், உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லி வைங்க சார், அந்த டாக்டர் என்னை டார்ச்சர் பண்ணுவான். ஐயா வட்டிலாம் எப்படிங்கய்யா? அதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. குழுவில் எப்படி கட்டுறீங்க? நான் ஒரு 50,000 ரூபா வாங்கினா மாசம் 6,500 ரூபா கட்டுவேன், 10 மாசத்துல முடிஞ்சிடும். அதேதான் இங்கேயும். என்ன அங்க 10 மாசம் கட்டினா இங்க 15 மாசம் கட்ட போறீங்க, அவ்வளவுதான். 50,000? ஆமா 50,000 தான். அப்புறம் என்னத்த? எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமாயா, நீ ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவ, நான் வந்து இங்க ராத்திரி படுத்து கிடக்கணுமா? 10 to 6 அவ்வளவுதான். அவன் அவனை மாதிரி எவனுமே இல்லை. புதுசாக ஒருத்தனை தான் உருவாக்கணும் போல. இங்கே எதுவும் பிரச்சனையா? ஃபங்க்ஷன்லேருந்து பாதியில் வந்துட்டேன். இங்கே எதுவும் பிரச்சனை இல்லைடா.
நீ தான் பிரச்சனை. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சேர்ந்த, அதே மாதிரி தான் இப்போ இருப்ப நினைச்சேன். மனசெல்லாம் வலிக்கல, ஆனால் காயப்படுத்திட்டேன். நானா? இல்லை இல்லை உத்தரம் கிடையாது. டேய் அண்ணன்ட்ட என்னடா சொன்னீங்க? நீ தான்டா சொன்ன. ஏன் பிரான்ச்சு நான் தாங்கிற தப்பு அருணாச்சலம்? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை உத்தரம். அருணாச்சலம், எனக்கும் உனக்கும் ரத்த சம்பந்தம்லாம் கிடையாது, அதுக்கான தேவையும் இங்கே இல்லை. என்ன உத்தரம் பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? ஏய், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பசங்க தான். நீங்கள் போங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. ஏங்க உள்ளே வரும்போதே சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு. அதுக்கு நீயும் கொஞ்சம் பர்ஸ் ஓப்பன் பண்ணும், வா. இதை எடுத்துக்கணும். போலாமா? சரி தாத்தா. நீ அண்ணனை தேடல அச்சனாமா? அவனை யார் கார் வாங்க சொன்னது? மருந்து மாத்திரம் தூக்கி தெரிஞ்சான்ல, அப்படி ஒரு மெடிக்கல் சப்போர்ட் செட்டில் இருக்கலாம்ல. நீ மட்டும் மாதம் ஒரு 10,000 சம்பாரிச்சு வீட்டுக்குன்னு கொடுத்துருந்தா அவனு ஒரு மெடிக்கல் சப்போர்ட் செட்டில் இருந்திருப்பான்ல. அப்போ அதுக்கும் நான் தான் காரணமா? ஆமாண்டா, நீ தான் காரணம், வேற யாரு? என்ன அவனை ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்திட்டா உங்களுக்கு ஓகே தானே? நீனு கண்டுபிடிச்சிருவேன், அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் செத்துறேன்டா. டே, நீ மட்டும் என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடு, நான் நாண்டு கட்டி செத்துறேன்டா. இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலன்னு நினைச்சிருக்கீங்களே? தான் பண்ணிட்டு இருக்கிறியப்பா, பார்த்து தானே இருக்கேன். வேற எப்படி நீ எதுவும் பண்ணலன்னு சொல்றது? நீ இதை கூட்டிட்டு கிளம்பு, வா. என்னங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் எங்க அம்மா வந்து உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன். உங்க அண்ணன் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். யார் அவனா? வந்துருங்க, வந்துட போறான். அவனுக்கு என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அவ்வளவு பிடிக்கும், அதான் ஓடி போயிட்டான். இப்போ வீட்டுக்கு போறீங்களா இல்லையா? சாரி சித்தி, நான் தான் புது ட்ரெஸ் வேணும்னு அழுதேன். நான் தான் சித்தினு உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் சித்தப்பா ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ காமிச்சு நீங்கள் தான் எங்கள் சித்தின்னு சொல்லுவாங்க. பூவரசுக்கு சைடில் ஒன்று போயிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் மாமா கிட்ட மாட்டு வரேன்னு தெரியாது. நீ என்ன பண்ணுற? நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். பூவரசு காசை சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கால் டாக்ஸி மட்டும் ஓட்ட சொல்லாத. போய் சொல்லாத போய் சொல்லாத, அடங்க மாட்ட. அப்பாக்கு தெரியும். என்னங்க என்னவா குட்டிக்கு ஓடிச்சு வச்சு? பாய். இப்படி சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பி போனவன் தான். 2 வருஷம் ஆச்சு, திரும்பி வரவே இல்லை. வாழ்க்கை எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. ஒருத்திய துணிஞ்சு செய்யறோம், அத்தோட விட்டமா? இவன் ஃபேமில இல்லாம பண்றோம், இவன் ஆப்பனன் பாட்டி தானே, கோவம் எப்படி வரணும்? ஹேய், எந்த ரேஷன் இல்லைனாலும் பரவாயில்லடா, இவன் நம்மகிட்ட வந்து ஜாப் செய்யறான்டா. இருதயம், நீ எதுக்குள்ள வர? வேற ஏதாவது பிளான் இருக்கா? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன? உங்க பொண்ணு கல்யாணம், 5 லட்சம் காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அதான் வந்தேன். நீ என்ன, அவங்களுக்கு மீடியேட்டரா? இல்ல ஐயா, எல்லா இடத்துலையும் அலைஞ்சு பாத்துறாங்க, எல்லாருமே ஐடி இல்ல இன்கம் இல்லைன்னு சொல்றாங்க, தவிர யாருமே பணம் தர மாட்டாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். அருணாச்சலம் கொடுத்துடும்.
வேற என்ன எதிர்பார்க்கிறேன் அஞ்சல் சொல்லு செய்யறேன் எதுவும் இல்லைண்ண தாலி கட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாட்டி விட்டுறணும் கொடுத்துருவேன் ஐயா கண்டிப்பா கொடுத்துருவேன் ஐயா கையில ஏதாவது போடணும் அதான் தம்பி சொல்லிட்டான்ல கிளம்புங்க சரிங்க நோ என்ன நம்ம இல்ல கொடுக்காதனா இப்ப எங்க எந்த ப்ராப்பர்ட்டி இல்ல சப்போஸ் அவங்க கொடுக்கலனா நான் என்ன பண்றதா இப்படிதான்டா உன் அப்பனுக்கு காசு வேணும்னு ராபர்ட் ஜாமீனுக்கு வந்து நின்னா இதே இடத்துல வச்சுதான் எந்த ப்ரூஃபும் வாங்காம கொடுத்து விட்டேன் இப்போ அது புரிஞ்சுக்கோ நான் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கணும் எதுக்குடா யாருமே இல்லாம வாழ்றேன் யாரோ ஒருத்தரோட பேக்ரவுண்டோட வாழலாம்ல போடா என் பத்திரத்தை கொடுங்க எடுத்துங்க 15 லட்சம் கொடுத்துட்டு பத்திரம் வேணும்னு கேக்குறேன் இந்த கடையை நடத்த விட்டது நான் பண்ண தப்பு இல்ல அது நடத்துதாங்க இந்த 15 லட்சத்தை கொடுக்குறேன் பின்ன என்ன திருடிய கொடுக்க முடியும் அந்த டாக்குமெண்ட் கொடுங்க பேங்க்ல பிளஸ் பண்ணி மொத்தமா செட்டில்மென்ட் பண்ணிடுறேன் அப்ப என்கிட்ட ஏன் வாங்கின முதல்லயே பேங்க்ல வாங்கிருக்கலாம்ல அப்ப ஐடி இல்ல இப்ப ரெடி பண்ணிட்டோம்ல இந்த பேச்சுக்கு பின்னாடி பாபுஜி இருக்காம் போல யார் இருந்தா என்னங்க பணம் வந்துருச்சுல கிளம்புங்க என்ன நேர்ல வர வச்சிட்டல நெப்போலியன் இப்ப இதே இடத்துல நீ பிச்சை எடுக்கணும் இன்னும் 10 நிமிஷத்துல உன் தட்டுல 10 ரூபாய் விழணும் இல்ல நீ இல்ல கத்த மாட்டியாங்க பணத்தை நானே கட்டிடுறேன் அவரை விட்டுருங்க சார் எவ்வளவு பெரிய செல்ஃபிஸ்டா நீ இல்லை என் பேர் அவனை இது கஷ்டப்படுத்துற ஏன் 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 கஷ்டப்படுத்த கூடாது உனக்கு என்னவா அவனுக்கு வாழணும்னு ஆசை இருக்குடா வா எப்பா உன்னை கஷ்டப்படுத்தலப்பா உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஒரு ஆளு உன் ப்ராப்பர்ட்டியா உன் குடும்பத்தை காலி பண்றான் அவன் கிட்ட எப்படி வேலை செய்ய முடியுது இதுக்கு மட்டும் பதில் சொல்லு என் பேரு வாழ்றல்ல உன் வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு அம்மா நானு ஏன் உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட அந்த கேள்வி ஓட்டிட்டு இருந்தா வந்து கேளு சொல்றேன் சொல்றேன் இந்த ஆதி மேட்டர் அருணாச்சலத்தை டீல் பண்ண சொன்னேன் அந்த பையன் ஏதோ பண்ணிட்டானா என்னன்னு பாடுறான் எந்த பையன் அவன் தான்டா இருதயம் எப்ப கொடுப்ப செங்கல்பட்டில் கட்டின அப்பார்ட்மெண்ட் என்ன சேல் ஆகலையா என்ன பண்ண சொல்ற ஆதி நீ கட்டி வச்சிருக்கிற ஃபிளாட் 40 லட்சம் ரூபா நான் உனக்கு கொடுத்தது வெறும் 4 லட்சம் ரூபா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா காசு வரலப்பா வந்தா கொடுத்து விட்டுருக்க மாட்டேன் காசு வரலன்னு சொல்ற ஆனா புது பில்டிங் வேலையை மட்டும் ஆரம்பிச்சிட்ட இதுக்கு எங்க காசு வந்துதான் யோ டேய் என்ன எங்க வந்து சீனா போற அதான் அப்பா கரெக்டா வட்டி கொடுக்குறாருல அசல் தானே கொடுக்கணும் போங்கடா சும்மா சொன்ன கேளுடா இருக்க டேய் சொன்ன தேதியில உங்க அப்பனால பணத்தை செட்டில் பண்ண முடியல இல்ல இல்ல சார் அப்ப சவுண்ட் சத்தமா தான் வரும் நீ சைலண்டா இருக்கணும் போ அடிக்குதாப்பா ஆதி அமௌண்ட் நாளைக்கு வரணும் இல்ல உன் பையன் ஒரு கையோட தான் வீட்டுக்கு வருவான் வாடா இந்த அமௌண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டில் பண்றேன் நான் தான் பிளாட்டுக்கு தோணை தரேன்னு சொன்னல அதுக்குள்ளே ஏன் என் பையன் கையை விட்டுனீங்க டைம்னு ஒன்று இருக்குல்ல அது
நமக்கு அதானே எல்லாமே. நீ மட்டும் சொன்ன தேதியில் அமௌண்ட் செட்டில் பண்ணிந்தா இப்படி ஏதாவது நடந்துருக்குமா? ஏய், உங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆதி, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோன்னு உனக்கு தெரிஞ்சதால் தான் உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. ம், ஏய், இப்போ இவன் கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏய், முதல்ல வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு, அப்புறம் கையெல்லாம் தன்னால் முளைக்கும். இவனுக்கெல்லாம் என்ன அமௌண்ட்டை கொடுக்குறீங்க? இதோட முச்சிங்க. சரிங்கண்ணே. ஏய், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஹேண்ட்பேக் கொடுத்துருப்போம். சுவாமி கிட்ட வாங்கியாச்சா? சந்தன பாரதி கிட்ட ஏன் போன மாசம் கலெக்ஷன் வாங்கல? அவங்க அப்பா செத்துட்டான், ஊருக்கு போயிட்டான். அவன் சாவரத்துக்குள்ள போய் வாங்கடா, போடா. குட் மார்னிங் சார். ம், டாக்குமெண்ட் பிளட்ச் பண்ணணும். எந்த ஏரியா? அண்ணா நகர். பிசினஸ்க்கா பர்சனல்க்கா? பிசினஸ் தான், செக் பண்ணிக்கோங்க. ஒன்றாம் தேதி இல்லைன்னு பத்தாம் தேதிக்குள்ள வா, போ. அவர் வண்டி கொடுக்காதவங்களாம் பார்க்க மாட்டார். நெப்போலியன், நான் வேதனையில் வந்திருக்கேன், என் வைத்தறிச்சல் வாங்கிக்காத. வா. ஏப்பா, நீ சொல்லி தானே அவர் கொடுத்தாரு, நாளைக்கு என்ன கேள்வி கேட்பார்ல? அண்ணா, போயிட்டு அடிச்சு வாங்கிடலானே. என்னமோ பண்ணு. நெப்போலியன், இவன் ஒரு பார்ட்டியை கூட்டு வந்தான், இன்னைக்கு செட்டில்மெண்ட் இன்னும் வரல, வா போலாம். வெயிட் பண்ணு. என் பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நீ கொடுத்தது. உத்ரம், எல்லா மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவமானப்பட்ட நாள் ஒன்னு இருக்கும், அது உனக்கு ஏன் மூலமா தான் இருக்கும்? அடி, டேய், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? டேய், போ. நீ ஏன்டா அப்படியே நின்னுட்ட? கைய வெட்டினவன் தான் கழுத்தியை பிடிக்கணுமா? அண்ணா, நம்மளால பாதிக்கப்பட்டதெல்லாம் கூட வச்சிட்டு இருக்க, நான் பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன், எதுவும் பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைண்ணா. நீ இருத என் கூப்பிடும் போதெல்லாம் உள்ள ஒரு மாதிரி வலிக்குதுண்ணே. ஏண்டா, அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லை, அதை விட இது வலிக்குதா? அண்ணா, அதான் நீ கூட இருக்கல்ல, அப்புறம் எப்படி அது வலிக்கும்? இதுதான் வலிக்குது. ஏய், பேசிட்டு இருக்கோம்ல, போ. லைஃப்ல நமக்குலாம் கல்யாணம் ஒன்று வேணாமா? சரி, என்ன விடு, எனக்கு வேணாம். ஆனால் உனக்கு, உன்னை பார்த்துக்க ஒத்தி வேணாமா? ஏன், நீ பார்த்துக்க மாட்டியா? நான் உன்னை பார்த்துப்பேன். ஆனால் உனக்கு மேரேஜ்னு ஒன்று வேணாமா? டேய், அதில் என்னடா இருக்கு? நமக்கு நாமளே செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக ஒருத்தி தேவையாடா? அப்போது கல்யாணமே வேணான்றியா? எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண, இல்லையா தூக்கி எறி. அண்ணா, ஏண்ணா உனக்குன்னு யாருமே இல்லாமல் தனியாகவே வாழ்கிற? யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அதை ஃபீல் பண்ணி பாரு. நீ தான் ஹீரோ. ம், அப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணால் எல்லா மனுஷனையும் ஆடு மாடு மாதிரி பார்க்கணும், தேவை இருக்கிற வரைக்கும் தீனி போடணும், தேவையில்லையா அத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அப்படிதான்? கரெக்டாக தான்டா சொன்னேன், ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கோ. உனக்கு கவனிச்சிருக்கியா, இந்த ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அது எதுவுமே அதுக்கு யார் சாப்பாடு போடுறாங்கலாம் பார்க்காது, என்ன போடுறாங்கன்னு மட்டும்தான் பார்க்கும். ஏன்னா அதுக்கு ஃபுட் தான் டார்கெட். அந்த மாதிரி தான்டா மனுஷங்களும், இவங்களுக்கும் ஃபுட் தான் டார்கெட். அதுக்காக அங்கங்கே அப்பப்போ அன்பு பாசனை ஆட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த ஆடு மாடு ரிலேஷன்ஷிப்பே போதுண்டா. என்னால் ஒன்று மாதிரிலாம் வாழ முடியாதுண்ணே. ஏன்டா? ஏன்னா நான் ஆடு கிடையாதுண்ணே. எனக்கு போடுறவன முக்கியம், அவன் என்ன போடுறான்றது முக்கியம். வரண்ணே. ம், எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண, இல்லையா தூக்கி எறி. ஹம்ம்
எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் காலையில எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத எந்த பொருளும் பழசாயிடும் பார்க்க தோணாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. இதுக்காக என் கூட இருக்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் என் கூட இருப்ப? உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும். எனக்கு இப்பவே போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணுவ? அப்போ கிளம்ப வேண்டியதுதான், விடுங்க. கோச்சிக்காத. ஒரு நாள் இப்போ அதாங்க சொல்றேன், 1 hour தான் வெயிட் பண்ண சொல்றேன், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண சொல்றேன். கொஞ்சம் உட்காருங்க தம்பி. தம்பி தம்பி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. வாங்கும் போது மட்டும் என்ன வற்புறுத்தி கூட்டு போய் வாங்கினல, கொடுக்கும்போது என்ன கேவலப்படுத்தாம கொடுத்துருக்கலாம்ல, எடுத்துடுவா போ. ஐயா ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, ரெடி பண்ணி கொடுத்துடா. பேசிக்கலாம் பேசிக்கலாம், வேணாம் சொல்லிட்டே இருக்க. வாங்க தம்பி, அவளுக்கு ரொம்ப பிடிச்சதா அந்த கல்யாணத்தை பண்ணுறோம், நீங்கள் எதுவும் கலட்டா பண்ணாதீங்க தம்பி. தெரியும், நான் தெரியாமல் வந்துட்டேன். தம்பி நீங்கள் வந்து உட்காருங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போயிடுங்க. வேணாங்க. அட வாங்க தம்பி, வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க. போகாதே எனக்கு நீ வேணும்.
உன்னோடு கனவில் நானும் வாழவில்லை, என்னோடு இரவில் நீயும் தூங்கவில்லை. எனக்கு உன்னை விட அவர்தான் முக்கியம். தேவையில்லை என்றாலும் புதிய பாதை தொடங்கவில்லை. அணைக்கலாம் மறக்கலாம் நாமும் தின்பானிட, சிரிக்கலாம் சிதறலாம் விரும்பி ஒன்றாகிட. இடிக்கல என்றாலும் எனக்கு தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நீ எல்லாம் இது நடந்திருக்கு. ஏய், ஏன் அப்படி நடிச்ச? போ. நமக்கு செட்டில் பண்ணால அந்த சுகுமார், அவன் மறுபடியும் நம்ம பார்ட்டி கூட பிரச்சனை பண்ணுறான். என் வேல்யூ அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஏதாவது வெயிட்டாக பண்ணோண்டா. அண்ணே, அவன் ஏறையில் வேணாண்ணே, வெளில தூக்கிட்டு போயிடுவோம். சரி, பசங்களை கூட்டிகிட்டு போ. சரிண்ணா. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நான் ஆர்வ கலர்லாம் இல்லைண்ணே. தெரியும்டா. இது மாதிரி நிறைய பேர் நந்திரி சுகுமார், உனக்கே நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அண்ணன் எனக்கே பண்ணுவார்னு. இவ்வளோ சீக்கிரத்தில் அண்ணன் உனக்கு இதை பண்ணுவார்னு நீ எதிர்பார்க்கலைல? திட்டமிடல் எனக்கு தெரியும்டா. டேய், நாம் எல்லாருமே எங்கே இருக்குங்கிறது எப்பவும் நான் வச்சுருப்போம்டா. ஆனால் நம்ம யாருங்கிறத அடிக்கடி மறந்துடுறோம். இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே நான் வச்சுக்கிடுவோம், சரியா? டே இருதயா, இவனை வந்து அழுத்து போடா. என்ன நெப்போலியன், ரொம்ப வலிக்குதா? அண்ணகிட்ட சொல்ல, நான் தப்பே பண்ணலடா. வலி எல்லாருக்கும் ஒன்று தான் நெப்போலியன். உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. ஃபைனான்ஸ் பக்காவாக பண்ணேன், எனக்கு எல்லாமும் இருந்தேன். பொண்ணு விஷயத்தில் என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே இருப்பேன்னு நினச்சேன். டேய், அவள் தான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கிட்ட அவளுக்குன்னு ஒரு ஆம்பளை? அண்ணே, அவளை அப்படிலாம் பேசாத. டேய், உனக்கு உதவி பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணி அவள் அப்பனுக்கு காசு கொடுத்தா அங்கே போய் பசங்களை அடிக்கிறேன். நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்க? விட்டுட்டு போன பொண்ணுக்காக உணர்ச்சி வசப்படுறேன்.
இனி இந்த உத்தரத்துக்கு என்னடா பண்ணுவ? என் உயிரை கொடுப்பண்ண. என்ன நெப்போலியன், வெஞ்சன்ஸா? அண்ணா, இதுக்கும் நான் ஒரு காரணம் சொன்னா அசிங்கமா இருக்கும். நீங்க கிளம்புங்க. என்னடா பண்ற? நோ, கம்பட் ஒட்டிலண்ணே. அவன் உண்மையா இருந்து தப்பு பண்றான், நீ கூடவே இருந்து நடிக்கிறியா? நோ, ஓ பேசுனா அது கிராச் ஆகலாமா? டேய் 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 டேய், ரொம்ப வாசிக்காதப்போ. என்னோடையா, இனிமேலாவது லைஃப்ல உனக்குன்னு யாருமே வேணான்னு டிசைட் பண்ணு, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணு. என்னங்க சொல்றீங்க? 50 லாக்ஸ் உஜ்வாலா, அம்பத்தூர் பிரான்ச் அமௌண்ட் ஆவடி சுகுமாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் தேடி பாக்குறேங்க. சீக்கிரமா தேடு. அங்க ஏதாவது பிரச்சனையாங்க? லாக்கர் ரூம்ல தான் வெச்சேன். நான் போனதுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? இல்லங்க, யாரும் வரல. நான் இல்லாத நேரத்துல யாராவது வந்தாங்களா? நீங்களும் இல்லாம நானும் இல்லாம வேற யாருங்க இங்க வர முடியும்? உன்னை தேடி யாராவது வருவாங்கடி. என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க, பதட்டமா இருக்குங்க. ரொம்ப பதட்டமா இருக்கியா? ஆமாங்க. ஹெவியாவா? மூச்சு வாங்குதுங்க. அப்படியே அந்த லாக்கர் ரூம்ல இருந்து வெளியே வந்து கண்ணு முடிக்கோ. வந்துட்டேங்க. அப்படியே பின்னாடி சாஞ்சுட்டேங்க. பயந்துட்டேங்க. இப்போ இல்ல, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பயப்படக்கூடாது. ஓகே, நீ ஏதாவது சம்திங் ப்ளே பண்ணணும். நைட் வர முடியாது, எனக்கு இப்பவே வேணும். சில நேரத்துல சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணணும், அதுதான் சந்தோஷம். பிடிச்சு தானே ப்ளே பண்ணீங்க, அப்புறம் என்ன? வாங்க. உத்தரம் அதை கொடுத்துட்டு வர சொன்னான், அதனால தான் வந்தேன். இல்லை, நான் வந்திருக்க மாட்டேங்களா? இல்லைப்பா, நான் உன்னை இது வரைக்கும் உத்தரம் கூட பார்த்ததே இல்லை. புதுசாக இருக்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதானே உத்தரத்தோட ப்ளஸ்ஸே, யார் எங்கே எப்போ அவர் கூட இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் அவருக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறவர். உத்தரத்தை உருப்படியாக புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ ஒருத்தந்தான் நினைக்கிறேன். அண்ணே, அவர்லாம் சுய புத்தியில் வாழ்றவர்னு கேட்கும்போது பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். எப்படி சொல்கிற? நீ நானும் இத்தனை வருஷமாக கூட இருக்கமே, இன்னைக்கு வரைக்கும் அவரை தாண்டி அவர் ஃபேமிலியை பற்றியோ அவர் பேக்ரவுண்டை பற்றியோ ஏதாவது ஒரு டீட்டெயில் உனக்கும் எனக்கும் தெரியுமா? நம்ம ஒன்று ஹோம் ஃபைனான்ஸ் ஓனர் இல்லைனே, இந்த அலகையில் அது மாதிரி சும்மா அவர் கூட இருக்கான், அவ்வளவுதான். சரி, அதை விடு, அவனை பற்றி பேச வேணாம். உனக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணுமா? எதுக்கு இந்த நெப்போலியன் அடித்ததுக்கா? ஏனே ஒன்று என்னையும் பிரித்து பார்க்குற? நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா அவனை மறுபடியும் உத்தரத்தில் வராமல் பார்த்துக்க. ஏன்ப்பா இவ்வளோ நடந்திருக்கு, உத்தரம் மறுபடியும் அவனை கூப்பிடுவானா? கூப்பிடுவாருனே, உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, உன்னையும் பகச்சிக்கக்கூடாது என்னையும் பகச்சிக்கக்கூடாது. உத்தரம் நினச்சார்னா கண்டிப்பாக அவனை தான் கூப்பிடுவார். நீ எத்தனை வருஷமா அவன் கூட இருக்க? 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுனே. அவரால் தான் இந்த ஒன்றிய தலைவர், அதுக்காக அவரை பற்றி தெரியாமலே அவர் கூட இருக்கக்கூடாதுல்ல. சுகுமார், எதுவுமே தெரியாம அவன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன்றத குத்தி காட்டுறியா? அண்ணே, எதுவுமே தெரியாம இருக்கனாலதான் இத்தனை வருஷமா நீ அவர் கூடவே இருந்துக்கிருக்க. போனே. வணக்கம் சார். பதினாறா? உள்ள கூப்பிடுறாரு. நீங்க எடுக்கிறது மிச்சத்தை கொடுங்க.
நம்ம தொழிலை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் நெப்போலியன். கொஞ்சம் டைம் கொடு. ஏன் பாபுனா? நீ என்ன உத்தரத்துக்கு உசுறுப்பா? தப்பா இடக்கூடாதுல்ல. அண்ணா, உங்கள்கிட்ட இருக்க பசங்களை காரணமே இல்லாமல் அடிச்சு வரட்டேன் நீ? நமக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லைப்பா. தப்பு பண்ணாம யாரையும் விரட்ட மாட்டேன். அப்போ தப்பு என்ன தெரியல? நீ தப்பு பண்ணல நெப்போலியன், ஆனால் உன்னை உருவாக்குனது உத்தரம் தானே. என்னால உன்னை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமா சொல்லு. நீங்கள் என்ன தட்டிலாம் கொடுங்க வேணா, நான் உங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வரேன். அது எனக்கு பண்ணி கொடுங்க. யோசிக்கிறேன் நெப்போலியன். நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் அவர்கிட்ட போய் பேசி சொல்ல போறீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? அடுத்த மீட்டிங்கில் உனக்கு ஃபைனல் பண்ணித்தரேன். போ. எனக்கு நீ எப்படி? ஹே, இட்ஸ் ஓகே, லீவ் இட், போலாம். இல்லை, நீ கிளம்பு. ஏய், என்னை ட்ராப் பண்ணிடுறா. நல்லா இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சென்னைக்கு வந்த புதுசுல ஒரே ஒரு ஆப்பம் வாங்கி அது கூத்துற குழம்புக்கு தனியா காசு கேட்டங்க இருக்கா? கொலை பண்ண போன வண்டி. எனக்கு ஆத்திரம் வருது. உன்ன மாதிரி எல்லாம் வலிய முடியாது, போய் சொல்லுவான் அவ்வளவுதான். சரி ஓகேமா. டேய் ராம்கிருஷ்ண பல்ஸ் எடுத்து போயிட்டா? சாயங்காலம் வரேன் சொல்லிருக்காருனா? என்ன மீரா சொல்றா? அவ மொபைலுக்கு டாப் அப் பண்ணுமா? அண்ணே, ஏர்டெல் ஒரு 300 ரூபாய் டாப் அப் பண்ணுங்க. ஏய், போட்டாண்டி. போட்டானா? தப்பாச்சே. மீரா சொல்றா அவ அவுட்டிங் போனமா, டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. டேங்க் ஃபில் பண்ணுங்க. ஜீரோ பார்த்துக்குமா? ஏங்க, டேங்க் ஃபுல்லாக தாங்க இருக்கு, போங்க. ஏய், ஆல்ரெடி பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக தாண்டி இருக்கு. ஏய், இது ஏன்டி நீ முன்னாடியே சொல்ல? நீ கேட்கவே இல்லையே. போட்டேனா? மீரா சொல்றா. அன்னைக்கெல்லாம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? நீ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, அது வந்துருச்சோன்னு கேட்க தான் வந்தேன். அது தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? இல்லை, ஒருத்தவங்களோட ட்ராவல் பண்ணணுன்னா அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்வாங்க. எவன் சொன்னான்? எங்கள் அப்பா. நான் அன்றைக்கும் அவன்கிட்ட சொல்லிட்டேன், சரியா? இந்த ட்ராவல் பண்ணோம், டச்சில் இருக்கணும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வராதுன்னு. கடைசி வரைக்கும் கூட கொடுக்கணும் நடத்தியா? சொல்லு, பாஸ்போர்ட் என்ன? பர்சனல் லைஃப் பற்றியே பேசலாம். சொல்லு, முடியுமோ? உன்னால முடியாதுல்ல. கிளம்பு, போ, கூட்டு போய்வில. எதுக்குன்னு நினைக்கிற? யார் பொண்ணுகிட்ட கைதிட்டுற? நீங்க என்ன பண்ற? ஸ்கூட்டி சேலுக்கு வச்சிருந்தாங்க, அதான் பிரைஸ் கேக்கலாம் வந்தேன். ஏண்டா வெண்ண, விலை கேட்டா சொல்ல மாட்டியா? அதாங்க சொல்லிட்டு இருந்தேன். எப்படி கை வாங்க விலை சொல்லுவ? ஏன் பாப்பா, உனக்கு தான் டூ வீலர் வேண்டாம் சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கு அதை ஆசைப்படுற? போய் வண்டியில் உட்காரு, போ. ஏ பப்பாளி மண்ட, இன்னொரு தடவை உன்னை என் பொண்ணோட பார்த்தேன், தொலைச்சிருவேன். எந்த ஊர்ரா? பாளையங்கோட்டை. அதான் திமிர்த்தனம் பண்றியா? திமிர்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வந்து வண்டி வேலை என்னன்னு கேட்டாங்க. 20,000 ரூபான்னு சொன்னேன். 2,000 ரூபாய் கொடு, இல்லைன்னா கடை இழுத்து மூடிடுவேன் அப்படின்னாங்க. இருதயத்தை பார்க்கணும். ஓ, பேரு? வாசன். நம்பர் சொல்லு. 9891484 03. நேரா போயிட்டு லெஃப்ட்ல போ. இருதயம். யார் நீ? என்ன பண்ற? கடை வச்சிருக்கேன். என்ன கடை வச்சிருக்க?
செகண்ட் ஹேண்ட் பைக் சேல்ஸ். எங்க? ராஜாஜி தெரு. ராஜாஜி தெருனா ஆப்போசிட்ல மலையை கடை இருக்கு. மலையை கடை எங்க? அங்கதான் லெஃப்ட்ல. லெஃப்ட்லனா பழ கடை இருக்கு. உங்க கடை இருக்கு? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டைரக்டா இருக்கு சார். ஆப்போசிட்னா பச்சைப்பங்க கடை. அவரு தான். அதுதான் அப்படியே அந்த கடை தான். சரி, லைசன்ஸ் கொடு. இந்த பாண்ட் பேப்பர் முடிகிற வரைக்கும் ரைட் சைட் கார்னர்ல கையெழுத்த போடு. டேய், வண்டி எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன், வர சொல்லுப்பா. கீழே நிற்குது, எடுத்துட்டு போ. சார், இந்த டவுன் பேமெண்ட். கடைக்கு வருவோம் போ. இங்கே நெப்போலியனுக்கு இவ்வளோ மரியாதையா சார்? இங்கே எவனுக்குமே மரியாதை கிடையாது. நீ கடை வச்சிருக்கல, உன் கடைக்கு தான் மரியாதை. போ. சரி சார், வரேன். அருணாச்சலத்துக்கிட்டி ஏண்டா இவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குறேன், என்கிட்ட கோவப்படுறாரு. டீடைல்ஸ் கொடுத்த நடா பண்ண உனக்கு தான் டெசிஷன் எடுக்க தெரியல. என்னடா டெசிஷன் எடுக்கணும்? ஒன்று ஆளை தூக்கிருக்கணும், இல்லை அமௌண்ட் வாங்கிருக்கணும். நீ இந்த ரெண்டுமே பண்ணலையப்பா. ஆ, ஹே, உங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லடி. ஏன்டி இவங்ககிட்ட போய் புது வண்டி எடுக்கிறாரு? அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹே, காமெடி பண்ணி வச்சிருக்கான் பாருடி. லூஸ். கே கொடு கொடு. ஏய், அறிவில்ல உனக்கு? புதுசா வண்டி வாங்கி சாமி கும்பிட்டு மாலை போட்டு வச்சிருக்கேன், தூக்கி எறியற. ஏய், என்ன சீன் போட்றியா? என் வண்டிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், பாடி போலாம். இவ லவ் பண்ற அந்த ஸ்கூட்டி வாங்க என்ன தேடி வந்தியா? இது உனக்கு செட் ஆகாது. இவ பின்னாடி சுத்தி உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்க. வண்டிக்கு பின்னால அண்ணனை காணலன்னு போட்டோ ஒட்டி உன் நம்பர் எழுதி போடு. அப்படிலாம் கண்டுபிடிச்சு கொடுக்க ஏமா இருக்காங்க. அப்போ நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இப்போ வண்டி தொடக்கிடுமா வேணாமா? ஏ தம்பி, உன்னால முடியலன்னு சொல்லிடுறா. என்னால் முடியாது, உங்களால் முடியாத பார்த்துக்கோங்க. இவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்கல்ல, இங்கே உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கானா? டேய், நம்ம ஊராடா அது. தெரியுதுல்ல, அப்போ சும்மா தான் இருக்கணும். அப்போ நீ ஏன் எதுவும் பண்ண மாட்டேன்? எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னா இவன் தெரிஞ்சால் தானே ஏதாவது பண்ண முடியும். ஏன் போட்டு சாவ எடுக்கிறீங்க? ஸ்வேதா, இது என்னது? ஸ்பைடர் மங்கி. வெரி குட். நல்ல இந்த எடுத்து வரும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்து வந்தற. எதுக்கு? டிஃபன், லஞ்ச், டின்னர். பேசாம எங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்றீங்களா? வர வர எங்க வீட்ல யாருக்கும் எம்மல பாசமே இல்ல. மறுபடியும் பிரச்சனையா? வண்டிக்கு டியூ கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும்னு ராவும் பகலமா ஓட்டிக்கிட்டே இருந்தான். கட்டி முடிச்சிருப்பான் போல. ரா பகலெல்லாம் என்னால ஓட்ட முடியாது. இதுக்கு மேல உனக்கு பணம் வேணும்னா போய் ஓட்டு போ. ஏங்க, நல்லதென்ன நடந்துக்கிறோம்? அவன் அவன் என்னமோ பண்றான். ஏங்க நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது? எல்லாம் எங்க அண்ணனோட சாபம். எங்க அண்ணா இருக்கும்போது நான் வேலைக்கு போலேன்னு திட்டிகிட்டே இருப்பான். திட்டாதரா கத்தாதரான்னு சொல்லிகிட்டே இருப்பேன், கத்திக்கிட்டே இருப்பான். அத்தத்தில் ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுவேன். ஒன் ஹவர் கூட தாங்க மாட்டான். ஃபோன் பண்ணி போர்ஸா எங்கடா இருக்க, வீட்டுக்கு வாங்குவான். அண்ணன் தான். எங்க இருக்கீங்க? அண்ணனுக்கு ரவுண்டானா தாண்டிட்டோம் சார். போன டிரைவர் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணா கொஞ்சம் அட்ரஸ் சொல்றாங்க, நோட் பண்ணிக்கிறீங்களா? சார், வர சிக்னல் ரைட் எடுத்துக்கோ. சரி சார், எடுத்துட்டு லெஃப்ட்ல பாத்துட்டே வா. உள்ள ஒரு ரோட் மாதிரி வரும், அங்க இறக்கி விட்டு போயிட்டே இரு. சார், இன் கேஸ் அகைன் பிக்கப் பண்ண சொன்னா பர்சனல் வேலைக்குன்னு போயிட்டே இரு. உண்மையிலேயே எனக்கு பர்சனல் வேலை இருக்கு சார். ஏங்க வரீங்களா இல்லையா? வந்துட்டே இருக்கேன். எதுக்குங்க எப்பவுமே நழ வைக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், வீட்ல இருப்பேன். எத்தனை 5 நிமிஷம், எத்தனை 10 நிமிஷம்? நீங்க வரவே வேண்டாம். ஏண்டி ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ண முடியாதா? முடியாதுங்க, என்னால வெயிட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது சின்ன பிக்கப் இருக்கோ போங்க. சாரிங்க. இட்ஸ் ஓகே.
நான் உங்களை பார்த்துட்டேன். இங்க ஏக்கர் கணக்கில் நிலம் வேணுமா? எவங்கிட்ட இருக்கு? ஏ இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி வான்கோழி வளர்க்கலாம், ஏக்கர் கணக்கில் இடம் வேண்டாம், நம்ம வீட்டு மொட்டை மாடி போதுமே. அப்ப பண்ணலாங்கிறீங்களா? ஆமா, இல்ல முருகா, வண்டி வான்கோழி செட்டு துட்டு எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறேன். இங்க பாத்தியா, நேத்து தான் அட்வான்ஸ் கொடுத்தான், வேலையே ஆரம்பிச்சிட்டான். சொல்லு போருசா. வேற என்ன? சுகுமார் அன்னைக்கு ஒருத்த அடிச்சான்ல, நீ கூட உத்தரத்தோட ஆள். நீ உத்தரவுனா யாருண்ணே? உத்தரவுனா யாரா? அவன் தானே சிட்டியில் பெரிய ஃபைனான்சியர். அவன் இல்லைன்னா மிடில் கிளாஸ் சர்வேவில் பண்ண முடியாதே. ஃபைனான்ஸ்னா என்ன மாதிரி ஃபைனான்ஸ்ண்ணே? நீ 100 ரூபா ஒருத்தனா உனக்கு 150 ரூபா கொடுத்து மீதி 50 ரூபாயை கட்ட முடியாமல் அலைய விட்டு அவன் 500 ரூபா சம்பாதிக்கிறதா அவன் பிஸ்னஸ்ஸே. அப்போ காருக்கெலாம் பண்ணுவானா? கட்டில் மெத்தக்கே பண்ணுவேன்றேன், காருக்கு பண்ண மாட்டானா? இன் கேஸ் அகைன் பிக்கப் பண்ண சொன்னா பர்சனல் வேலைக்குன்னு போயிட்டே இருக்கு. ஏய் டிரைவர் கால் பண்ணியா? நீங்க தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்களே. ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம்ங்களா? இடமா அண்ணா நகர். ஏய் யாரா நீ? நான் உங்கள்கிட்ட சண்டை போடலாம் வரல. பின்ன தூக்கிட்டு போயிடுவேன். அப்படிலாம் இல்லை சார். பின்ன எதுக்கு வந்த? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார், ஆனால் உங்களை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மட்டும் தெரியும் சார். எப்படி தெரியும்? உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்கள விட்டுருங்க சார். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஏய் போடி, உங்களுக்கு உன் பணம் வரும் சார். இதை ஞாபகம் வச்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். மரியாதடா. ஹலோ கண்ட்ரோல் ரூமா? கூப்பிட மாட்டீங்களா? ஏய் வெளிய வந்து பாரு, கார கொளுத்திட்டு இருக்கான். அச்சச்சோ. ஓ வா மிருதுலா. என்ன காரணம்னா, ஒண்ண பிடிச்சோ உன் தலைவனை பிடிச்சோ கிடையாது. எப்படியாவது 83rd வார்டுல மெம்பர் ஆகணும். நம்ம தலைவர் பிறந்த நாள் வருதுல, அப்ப கட்சியில சேர மாதிரி பாத்துக்க. கூட ஒரு 10 பேரை கூட்டு வந்துருவல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் வடிவு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியுமா? ஒண்ணு எல்லாத்துக்கும் தெரியும் வடிவு. நீ கூப்பிட்டா வருவாங்களா? கூப்பிட்டா வருவாங்களாவா? வரலாறு தெரியாம பேசாதீங்க. வந்து 30 வருஷம் ஆச்சுல்ல, விரல அசைச்சோம்னா அப்படி வந்து பின்னா நிற்பான். இந்த அசைக்காமல் வந்துட்டோம்ல. என்ன போர்சா ட்ராப்பா?
இல்லை பிக்கப். இவெல்லாம் நம்ம பையன் தான், நமக்கு என்ன என்ன வேணாலும் செய்வான். இந்தாலாம் நம்பாதீங்க, இவனெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்புறம் போகிறதா சாப்பிட்டா சார்? இல்லைன்னா வாங்கி கொடுக்க போறியா? கவுண்டர் புடக்குடக்கும் போகிறேன். ஐயோ, நானும் அவங்க ஃபேமிலியும் பயங்கர ஃபிட்டு, எப்பவுமே இப்படிதான் விளையாட்ட பேசுவான். இவன் மட்டும் இல்லை, இந்த ஏரியாவே இப்படி தான் போய் சொல்கிறான். என்ன இவ்வளோ நாளாக கட்சி வளர்த்துருக்க, சாதாரண விஷயமா விடுவே. வணக்கம். கட்சி வளர்த்தவன் கச்சி ஊர் ஊர கிழமை தான் வளர்த்து வச்சுருக்கேன். பத்திரமா போங்க, நாளைக்காவது சீக்கிரம் வாங்க. ஓகே பை. மேல அம்மா இருக்காங்க, என்னங்க பண்றீங்க? சும்மா ஏம்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? மிருதுளா, உங்க அப்பா கிட்ட கூட்டு போய் கல்யாணத்தை பத்தி பேசலாம்ல? இல்லம்மா, இனிமே தான் வாங்கிட்டு வரணும். எதுக்கு இப்போ உம்மனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வரீங்க? அந்த ஆள்ட கூட்டு போய் பேசலாம் தான், சும்மாவே அண்ணனை காணும் அண்ணனை காணும்னு அண்டர்லைன் பண்ணிட்டே இருப்பாரு. சாக்கு சொல்லாதீங்க, உங்களால முடியாதுல்ல. ஏய், எதுக்கு இப்போ கோவப்படுற? லைஃப்ல எப்படி அடுத்த ஸ்டேஜ் போவோம்ல, அப்ப சொல்லிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ்னு என்னங்க இருக்கு? இன்னும் குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான் பாக்கி, அதையும் இப்பவே பண்ணிடுங்க, கல்யாணமே வேண்டாம். அப்படி ஒரு ரூட் இருக்கா? அப்ப டைரக்டா போலாமா? நீங்களா மனுஷ ஜென்மமே கிடையாது, மிருகம். ஏடி அடிக்கிற, பின் என்ன பண்ண சொல்றீங்க? பொறுக்கி மாதிரி பேசுறீங்க. வெயிட் பண்ண தானே சொன்னேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். பா, அந்த பொண்ணை கூட்டு வரேன், பேசுறியா? போ, கூட்டு வா, பேசலாம். மா, குலதெய்வம் யாருமா? குலதெய்வம் தனியா இல்லைங்க, ஆனா கும்பிடுறது தாந்தோணேஸ்வரர். நமக்கு சொடலமான உங்களுக்கு கவிச்சு ஆகாதுல்ல? பா இல்லைங்க, பழக்கம் இல்லை. பொண்ணு நல்லா தான் இருக்கா, உனக்கு கரெக்டாக தான் பார்த்துருக்க, ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அப்பா, இவளை பிடிச்சிருக்கேன்னு நீ தானே கூட்டு வர சொன்ன, இப்போ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய், தேவையில்லாம பேசுறடா, நீ ஏதோ நம்ம தான் கூட்டு வருவேன் நினைச்சேன். இந்த பாருப்பா, தப்பா பேசாத, அவ்வளோதான் மரியாதை உனக்கு, விட்டுரு, என் லைஃப் நானே பார்த்துக்கிறேன். இப்போ மட்டும் என்னடா, உன் லைஃப் மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்க, ஏதோ புதுசா செய்யற மாதிரி சொல்றேன், கூட்டிட்டு வந்துட்டான் பெருசா. கார் வெயிட் பண்ணுங்க. நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காத? அழுதுகிட்டே இருக்கணும் அப்படியே வானத்தை பார்த்து, அண்ணன் போயிட்டான் அண்ணன் போயிட்டான்னு, அப்ப நீ ஹாப்பியா இருப்ப. நான் வாழணும்னு நினைக்கிறேன், இல்ல அவன மாதிரியே போயிடணுமா? எனக்கு உன்ன லைஃப் இருக்க கூடாது, நீங்களாம் நல்லா வாழ்ந்துட்டேல்ல, எங்கள் அம்மா இருந்திருக்கணும், இருந்தால் தான் அப்படி வரட்டி விடுமா? எப்படி பேசிட்டு போகிறோம் பாத்தியாம்மா? மாமா, பிடிச்சா வந்து வாழ்ந்துட்டு போட்டுமே. வாழட்டும், நான் வேண்டாம், நான் சொன்னேன், அவன் யாரை கூட்டு வந்திருக்கான் பாத்தியா? தொலைஞ்சவரை தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவரை தொலைச்சிடாதீங்க. அதெல்லாம் அவன் எப்படி வந்துடுவான்? வந்து தம்பி வாழட்டுன்னு சொன்ன, இவர் எனத்தையோ பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? அப்போ அவர் வரலன்னா என்ன பண்ணுவீங்க மாமா? ஏமா, நீயும் அதைத்தான் நம்புறியா? இவ்வளவு நாள் ஆகியும் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வரலன்னா நம்ப தானே வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வரலன்னா செத்துட்டானது அர்த்தமா? மாமா, முதல் நாள் வீட்டுக்கு வரலனா தேடலாம், ரெண்டாவது நாளும் வரலனா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ரெண்டு வருஷமா ஒருத்தர் வீட்டுக்கே வரலனா செத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஹலோ,
ஏய் தம்பி, பணத்தை எடுத்துட்டு வா. அண்ணே, இன்னும் ஒன்றாம் தேதி ஆகலையா அண்ணே? அதுக்காண்டி டியூ கட்ட மாட்டியா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கண்ணே. அண்ணா தம்பி, ஃபஸ்ட்டு டியூவே பஞ்சர் போடுறா, திரும்பி வருவேன், காசு எடுத்து வை. எங்க இருக்க? எது கேக்குற? இல்லை, நான் உன பார்க்கணும். அப்போ மாலை மீட் பண்ணலாமா? நான் உன்ட்ட ஓப்பனாக ஒரு சில விஷயம் கேட்கணும். இன்ட்ரெஸ்டிங், கேளு கேளு. எனக்கு எப்பவுமே உன் ஞாபகமாகவே இருக்குது. நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணிக்கிறேன். அது தப்பு தானே? கண்டிப்பாக தப்பு தான். உனக்கு என் மேலே, ஐ மீன் என் ஸ்ட்ரக்சர் மேலே ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னை விட பெட்டராக இருக்கிட்டையாவது நீ பழக ஆரம்பித்தா இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உனக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னல? அப்போது ஆம்பளைங்க மேலேயும் நம்பிக்கை இல்லையா? ஆம்பளைங்க மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வராம பாரு, அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. புரியல. ஒரு நாள் லேட் நைட்டு நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? ஆ, மூஞ்சிலே குத்துவேன். ஆ, குத்துவல்ல? இதே நீ குடிச்சிட்டு வந்தா நான் உன்னை குத்த முடியுமா? நான் தான் குடிக்கவே மாட்டேனே. ஓ, அப்படியா? சரி விடு, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ போற. ஏய் நிறுத்து, எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, எதுக்கு இல்லாத உன்னை பத்தி யோசிக்கிற? இப்போ இல்லப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தாங்க. ஏய், இப்ப என்ன, உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்ற அதானே? உனக்கும் எனக்கும் இல்லப்பா, இப்படி ஒரு பொண்ணு யோசிச்சா இவனுக்குமே செட் ஆகாது. உங்க அப்பா இப்ப எங்க இருப்பாரு? வீட்டுல இருப்பாரு. எது கேக்குற? இல்ல, இவ்வளவு அறிவாளியான பொண்ணை பத்தி எதுக்கியா இங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கணும். அதான், நீ போ, நீ போய் நல்லா ஃப்ரீயா இரு. அவனை பிளாக் பண்றான். டேய், நான் தான் அன்னைக்கே உன்னை வான் பண்ணல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன்? இல்லை அங்கிள், அது என்ன, உன்னை லவ் பண்ணுவான்னு வாங்கி கொடுத்தியா? ம், டேய், அது ஒன்றை மட்டும் இல்லைடா, எவனையும் லவ் பண்ணாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 25 வருஷமாக கூடவே இருக்கேன், எனக்கு தெரியாதா? அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த வண்டிக்கு டியூ நீங்களே கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்த்துக்குறேன், நீ போ. அப்புறம் உங்கள் பொண்ணு சொல்லுங்கள், என்ன மாதிரி பசங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகாது என்ன? ஏண்டா? இல்லை அங்கிள், நம்ம இமீடியட்டாக இவ தானே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுல்ல. சாரி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்போ லைஃப்பில் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. இல்லை அங்கிள், அது டேய் பரவாயில்ல, இறத்துருவேன். கிளம்பு. யோ, வணங்க முடிய, அசிங்க தானே உனக்கு. நீ மட்டும் மந்த்லி டியூவை மாசம் மாசம் ஒழுங்காக கட்டியிருந்தா எங்க கிட்ட எவ்வளோ வாங்கிருக்கலாம்ல? விடுங்க தம்பி, கடையை வித்தாது உங்க ரெண்டு பேருக்கும் செட்டில் பண்ணிடுறேன். என்ன, முதல்ல எனக்கு செட்டில் பண்ணு, அப்புறம் எவனாவது எங்கேயாவது மூத்திர சொந்தல ஃபினான்ஸ் பண்ற கடை போட்டிருப்பான், அவனுக்கு கூட. என்ன சொன்ன? என்ன என்ன சொன்னேன்? முதல்ல அம்மாட்ட செட்டில் பண்றேன். இல்ல இல்ல, இப்ப என்ன சொன்னீங்க? ஆ, மூத்திர சொந்தல ஃபினான்ஸ் பண்றான்னு வணங்காமுடி தப்பு பண்ணிருந்தான. அண்ணா சொல்லுங்கண்ணா. இருதயம், அந்த பைக் ஷாப் பையனுக்கு ஸ்கூட்டி ஒன்று கொடுத்தீங்கல்ல? ஆமாண்ணா. அதை நான் செட்டில் பண்ணிடுறேன், இனிமேல் அந்த பையன்கிட்ட கலெக்ஷனுக்கு போக வேண்டாம். சரிண்ணா, நான் பசங்கனே சொல்லிடுறேன். என்னவா, அம்பேர் கலெக்ஷனுக்கு போயிருக்கான், எவனோ மேலே கை வச்சிட்டான். யாருண்ணா அவன், எந்த ஏரியா? யாரா அப்படி? ஆதிண்ணா, கலெக்ஷனுக்கு தான் போகிறோன்னு பொருள் எடுக்காமல் வந்துட்டேன். போடா.
அடி வாங்கினது உத்தரம் தர சொன்னியா? உத்தரம் கண்ணில் கண்ணில் பட்டுறாத. நெப்போலியன் அம்பேர் மேல ஆதி கை வச்சிட்டான், பெருசுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு, இதுதான் சான்ஸ் உனக்கு. நீ போய் ஆதியை தூக்கு, நான் அண்ணன் நெப்போலியன் தான் பண்ணான்னு சொல்றேன், நீ உள்ள வர. வந்து என்ன பண்ண? நெப்போலியன் கத்துவாரு, ஓடி போய் நிக்கணும், அவ்வளவுதானே? அப்பெல்லாம் நினைக்காத, இப்போ உன்னோட பிளேஸ் அங்க காலியா தான் இருக்கு, நீ வந்தானு வச்சுக்கேன் வாழ்வுதான். எப்பா உனக்கு ஏன்பா என் மேல இவ்வளவு ஆக்கற? உன் கூட வந்தது கொண்டது யாரும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அது என் கூட இருந்ததே இல்ல. அப்போது யாரு? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? டேய், இந்த வண்டியில் ஏறி உட்காந்தவன் எவனும் உயிரோட இல்லை, உன்னை என்னையும் தவிர. அதுக்கு என்னப்பா? அந்த ஆள்கிட்ட உஷாரா இரு, ஆனால் உண்மையா இருக்காது. பார்த்தவன போட்டு போயிட்டே இருக்கான், எல்லாம் எங்க வந்து ஏறி விழுந்துருக்கு பத்தியா? பாபுக்கு தெரியும் அம்பத்தூர் தாண்டி நாங்க வர மாட்டோம். நீங்க என்ன வந்தீங்க? போட ஏரியா முடிஞ்சிருச்சா? ஏன் ஒருத்தன கூட பணம் வர மாட்டீங்களா? அண்ணே பாபு பண்ணிட்டான், இனிமே நாம பண்ணணும். உனக்கு வீட்டுல மட்டும் பசங்க இருக்காங்களா? அப்புறம் இந்த கண்ணாடி இதெல்லாத்தையும் உடச்சு போட்டு உத்தரத்துக்கிட்ட போய் சொல்லு, பெருமைப்படுவான். சார், தமிழர்கள் ரெண்டு பேர் வந்து இங்க பிரச்சனை பண்ணுங்க சார். தமிழர்களா? தமிழர்கள் சொல்லு. தமிழர்கள் உத்தரம் எல்லாம் தப்பா இருக்கு, பசங்க சரியில்லை, பயம் இருக்காது உத்தரம், அப்புறம் பிசினஸ் படுத்துறோம். ரொம்ப வலிக்குது உத்தரம், எனக்கு வயசு என்னாச்சு? 55 இல்ல? இப்ப நான் இறங்கி 4 பேர் அடிச்சா நல்லாவா இருக்கும்? அருணாச்சலமே இறங்கி அடிக்கிறானா உத்தரமூர்த்தி வீக் ஆயிட்டான்னு தானே அர்த்தம்? நெப்போலியன் அண்ணா, அந்த பையன் என்னடா அண்ணா? ஆள் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாப்லண்ணே. நீ அவனை போய் பார்த்த? பாபுஜியின் பசங்க அம்பேர் மேல கை வச்சாங்கல்ல, அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ இருந்தா ஏதாவது பண்ணிருப்பான்ல, அதான் போய் கூப்பிட்டேன். சுகுமார் அண்ணா, பையனை ஃபாலோ பண்ண. என்ன ஃபாலோ பண்ண சொல்றீங்க? போய் நெப்போலியனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 2 மாசம் முன்னாடி நெப்போலியன் ஒரு பையன் அனுப்பி ஸ்கூட்டி ஒன்று கொடுக்க சொன்னான், எனக்கு டவுட் ஆச்சு. நான் போய் அவன் ஸ்கூட்டி யார் கொடுக்கலான்னு பார்த்தா அது அருணாச்சலம் பொண்ணுக்கு. என்ன அருணாச்சலம்? சில மாதிரி நிற்கிற பையன் சொல்றது உண்மையா? உண்மைண்ண. டேய், ஒரு 5000 எடுத்துட்டு ஓடியா. வண்டி எங்கடா? வீட்டில் இருக்கு. வீட்டில் இருக்கா? இந்த ஸ்டிக்கரை வண்டி ஒரு நெத்தியில் ஒட்டி வை. என் பொண்ணுக்கு அந்த பையன் நம்மக்கிட்ட இருந்து தான் வண்டி வாங்கி கொடுத்தான்னு தெரியும், ஆனால் அவன் நெப்போலியனோட ஆளுன்னு எனக்கு தெரியாது. இருதயம் அண்ணா, அவன் கார்னர் பண்ணுவான், ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பண்ணுவான். பார்த்துக்கிறேண்ணே. உத்தரம் அவனுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற? என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ தான் வயசாயிடுச்சுன்னு சொன்னல, வீட்டுக்கு போ. தப்பு பண்ணுற உத்தரம். டேய், உன் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான், அது உனக்கு தெரியாமங்கிற? பெரிய மனுஷனா இருக்க போ. உத்தரம், 9 வருஷம் உன் கூட இருந்திருக்கேன், இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு என்ன ஊருக்கே போயிடுறேன். அருணாச்சலம், அது நான் வளர்த்தது, அதை பத்தி எனக்கு தான் தெரியும். உத்தரத்தோட பசங்க நம்ம ஆபீஸ்ல பூந்து ஆதிய போட்டாங்க, அது உனக்கு தெரியுமா?
ஏன் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறான்? நீ பாட்டுக்கு ரிட்டையர் ஆயிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட. கரண்ட்ல இருக்கிற மாரிமுத்து டிசி உத்தரத்தோட கஸ்டடியில இருக்கான். ரெண்டு பேரும் ஒரே பெல்ட். என்ன பண்ண போற நீ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாபு, விட்டுரு. அந்த 400 பவுன் நகை கொடுத்தனே, அதை எங்க வச்சிருக்க? அது என் லாக்கர்ல தான் இருக்கு. நீ உத்தரத்தை என்ன பண்ண போற? அதை உண்டியல்ல போட்டு சொல்லு, உத்தரத்தை நான் பாத்துக்கிறேன். அப்ப அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டேன் பாபு. உத்தரம் என்ன ஹோட்டல்ல வேலை செய்யறான்? ஓடி போய் குத்திட்டு வர்றதுக்கு தினமும் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்ச ஒருத்தனை ரெடி பண்ண தட்டிடலாம். ஆ அண்ணே, இந்த பையன் எத்தனை மாசமாடா டியூ கட்டல? 2 மாசமாண்ணே. தூக்குங்கடா. ஒரு 10,000 வர்றா. அந்த பொண்ணோட அப்பன் சொல்லிட்டேனே, அதனால இன்னும் கட்டலையா? இருங்க, இது போய் என்ன சொல்றான்? நான் ஏன் கட்டணுங்கிறான். ஏன்பா? அடே கேக்குறாங்களா, சொல்ற. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னி ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஆசையா வண்டி வாங்கி கொடுத்தேன் சார். கொடுத்தது சரி, டியூ கட்டணும்ல சார். இப்போ அந்த பொண்ணையும் கொடுல, அந்த வண்டியும் வேண்டில்ல, நான் மட்டும் ஏன் சார் டியூ கட்டணும்? எங்கடா அது? என்னதுண்ண பொண்ணு எங்கடா? அண்ணா அது நம்ம அருணாச்சல பொண்ணு. எங்க அண்ணா? பசங்க போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஸ்கூட்டி உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா சார். அதை வாசன் கிட்ட கொடுத்துரு, அவன் பணத்தை செட்டில் பண்ணிடுவான். முடியாது சார். ஏன் சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எஸ்தர்னு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு எரேசர் கிஃப்ட் பண்ணான். அதான் இது. எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பொன்ராஜன் ஒரு பையன் எனக்கு ரெனால்ட்ஸ் பென் கிஃப்ட் பண்ணான். அதான் இது. லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாண்டியன் ஒரு பையன் என் பர்த்டேக்காக செல்போன் ப்ரெசென்ட் பண்ணான். அந்த மாதிரி தான ஸ்கூட்டியும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அது என்கிட்ட தான் இருக்கணும். Because everything is my memory. How can I give it to him? இது அருணாச்சலன் என் பொண்ணு. அது கிடடா அருணாச்சலன் பொண்ணுடா, போய் சொல்லாதா. போ. டேய், இந்த பையனை பாத்திருக்கியா வாசனோட? போ. என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? நெப்போலியன் உனக்கு எப்படி தெரியும் சார்? பாபுஜி ஆலானி. இல்ல சார். நெப்போலியன் போயிட்டு ஸ்கூட்டி வேணும்னு கேட்டேன் சார். அவன் தான் வந்து இருதயத்தை பார்க்க சொன்னான் சார். மற்றபடி சார் எனக்கு சத்தியம் எதுவுமே தெரியாது சார். இருதயம் அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு நுழம்பூர்ல பிரான்ச் ஓபன்லண்ணா, அதான் டிஜி டைம் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, எம்எல்ஏ ஏதாவது வெஞ்சன்ஸ் அவனுக்கு இல்லண்ண? இல்லை, நான் உன்னை முழுசாக நம்பினதுக்கப்புறம் என் கூடவே இருந்து எனக்கு ஏதாவது பண்ணலாம்னு. என்ன சந்தேகப்படுறியா? சும்மா விசாரிச்சு. முடிவா சொல்லுங்க, சும்மா அலைய வைக்காதீங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன புலியன், இப்பவே நான் மதிக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணே. நீங்க பணத்தோடய வாழ்றீங்க, நான் பணத்துக்கு பின்னாடி ஓடுறவன். ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தெரியும் போது வலிக்குதுண்ணே. ஏம்பா, நீ கேட்ட ஒண்ணு தூக்கி கொடுத்துட முடியுமா? நீ எனக்கு ஒண்ணு பண்ண, நான் உனக்கு ஒண்ணு பண்ணுவேன். அப்பதான் அது பிசினஸா இருக்கும். அண்ணா, என்னால என்ன பண்ண முடியும்?
ஆறுக்கு பிரான்ச் ஓபன் பண்ணுறது கன்ஃபார்ம் தானே? ஆமாண்ணே. அப்போ அசைன்மெண்ட்டை நாளைக்கு வச்சுக்கலாமா? அண்ணே, இந்த மொமெண்ட்காக தானே நான் இவ்வளோ நாள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். யோ டிசி, ரொம்ப கவனமாக பண்ணணும். என்ன? நான் தான் ஸ்பாட்டில் இருப்பேன் பாபு, நான் பார்த்துக்கிறேன். மொபைல் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக உத்தரம் என்ன இன்வைட் பண்ணியிருக்கான், அங்கே நான் மட்டும்தான் இருக்கணும். அவன் வரவே கூடாது. போ. நீ ஏன் பண்ணிக்கிற? வேண்டாம் பாபுண்ண, எனக்கு அவரை கொலை பண்ணலாம் ஆசை கிடையாது. இந்த வட்டி பிஸ்னஸில் நல்லா வாழறதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் இடையில ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத வச்சு தான் நமக்கு பிஸ்னஸே இருக்கு. இத்தனை வருஷமா உத்தரம் கூட இருக்கியே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ஒருத்தன் நம்ம சக்தியை மீறிட்டான்னா அவனை சம்பவம் பண்ணிடணும். பண்றியா? நாம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். நீ எப்படா இங்க வந்த? நெப்போலியன், தொடங்கினதும் இங்க தான், தொழில் பழகினதும் இங்க தான். வா. தப்பா, தாத்தா எங்க? தாத்தா சாமிகிட்ட போயிட்டாருப்பா. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு, தாத்தா செத்து போயிட்டாரு. ஈ கீர்த்தனா, அந்த ஆளும் இனிமே வர மாட்டான். அவன் அவனுக்கு சொந்த வேலை 1000 இருக்கும், அதை போய் பார்க்க சொல்லு. இந்த பைப் வழியா அண்ணா இந்த ஃபைனான்ஸ்ல லோன் போட்டு கார் வாங்கிருக்கான். ஆனா ஒரு டியூ கூட கட்டல. எங்க டியூ கட்டலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது இவ்வளவு நாள் யார்கிட்ட இருந்துச்சு? அப்பா ஆக்சிடென்ட் ஆன கார்ல கிடந்துச்சு. உள்ள பாரு, எல்லா பேஜும் எம்டியா இருக்கு. எங்க இது உங்க அண்ணன் கிட்ட அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கரங்க கொடுத்தது. அவங்க தனியா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல மிருதுலா, எனக்கு ஏதோ தப்பா படுது. எனக்கா ஒரே ஒரு வாட்டி நடிக்கிறியா? நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே, நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த உலகம் முழுவதும் நீங்கள் ஆண்டு கொண்டிருந்தாலும் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமானதில்லை. ஆகையால் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் கூறுகிறார். சார், சார், இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? ஏமா, எது வரணும்? ஸ்டேஷன் வந்து கேளுமா? சர்ச்சில் வந்து கேட்குறீங்க? ஸ்டேஷனுக்கு வந்து பழக்கம் இல்லை சார், ஃபேமிலியில் ப்ராப்ளம். கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருந்தேன், இன்றைக்கே கொடு, இல்லைன்னா தூக்கிட்டு போய் நாசம் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க சார். பயமாக இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வரேன். எந்த ஊர்மா உனக்கு? சென்னையா? இல்லை சார், சேலம். இங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருக்க? முகப்பேரில். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், உன் வீட்டை காலி பண்ணி உனக்கு சேலத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டு தரேன், ஓடி போயிடும். ஏன் சார்? இதெல்லாம் பெரிய குரூப்மா, மாட்டினா தாங்க மாட்டேன். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சார் சார், எனக்கே இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, நான் எப்படி சார் ஊருக்கு போக முடியும்? ஏதாவது பண்ணுங்க சார். ஹே, என்ன பண்ண சொல்கிற? இப்படி தான் உன்ன மாதிரி ஒருத்தன் அந்த குரூப்பில் அவன் அண்ணனை பறி கொடுத்துட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். என்னால் என்ன பண்ண முடிஞ்சு? அவனை ஏமாத்த தான் முடிஞ்சு. நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலாமா? உண்மையை தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட வாங்கின காசை மொத்தமாக வட்டியும் முதலமாக கொடுத்துரு, இல்லையா ஓடி போயிடு. உங்க அண்ணனை கொலை பண்ணவன கொல்றதுதான் ஒரு லட்சியம்னா உங்க அண்ணனை கொண்டது இந்த குரூப் தான். இல்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. உங்க அண்ணன் செத்துட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன்னா உங்க அண்ணன் செத்துட்டான், ஆனா கொண்டது இந்த குரூப் இல்ல. அப்புறம் பின்னாடி மாட்டிட்டு அவஸ்தப்படாத, அவ்வளவுதான். என்னப்பா மேல கை வச்சுட்ட? கையெல்லாம் வைக்கல சார், இவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, அதுக்குதான் லஞ்சம் கொடுத்தேன். பார்த்து போங்களா, பிளான் நம்மளோட இருக்கட்டும். சரி, நம்ம ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். போர் சார்,
உணர்ச்சி வசப்படாத, உள்ளவ பேசிக்கலாம். சொல்லிட்டே இருக்க போட்டுட்டா, நீ போயிரு அவங்க அண்ணன் மாதிரியே. பாவம் நம்மளது இல்லை. உனக்கு உங்க அண்ணன் புண்ணிய கூடிய ஒரு கால் டாக்ஸி டிரைவர் தான் தெரியும். ராபர்ட்னா யாருன்னு தெரியுமா? அசைன்மெண்ட் பண்ணலாம் முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பாட்டியை கார்னர் பண்ணா அவன் காலி. உன் அண்ணனோட கார் ஒரு ஸ்கிராச் கூட இல்லாம சேஃபா பால்த்துக்கல நின்று இருந்துருக்குமே, ஏன் தெரியுமா? உன் வீட்டோட கஷ்டம் என்னன்னு உத்தரத்துக்கு தெரியும். பாடியா உனக்கு கடையிலும் தெரியுமா? புண்ணிய கோடின்றவன் எவனுக்கும் தெரியாது, ஆனா ராபர்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ பாட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஊரை கூட்டிட்டானா, அப்புறம் நாங்க என்ன பண்றதா? ரெண்டு வருஷமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன், ஒரு போலீஸ் கூட உண்மையா சொல்லல. நீ கூட எங்க அண்ணன் கொலை பண்ணதான் சொல்றே தவிர எங்க அண்ணன் எப்படி செத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். டேய், எல்லா கேஸ்க்கும் போலீஸ்காரன் பதில் சொல்லிருக்க மாட்டான். வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் டூ வீலர் ஸ்டாண்ட் ஏலம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. உத்தரத்துக்கும் பாபுக்கும் 20 லட்சம், 20 லட்சம் ஒரு தரம், 23, 23 ஒரு தரம், 25, 25 லட்சம், 50 லட்சம். உத்தரம் கூப்பிட்டு சொல்றான், நெப்போலியா ராபர்ட் பாபு கிட்ட காசுக்கு பார்த்துட்டு தட்டிடுறான். அந்த ராபர்ட் 25 லட்சத்துக்கு ரகுபதி நமக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருவான்னு சொன்னான். அவன் என்னடா 50க்கு போய் நிற்கிறான்? அதானே எனக்கும் புரியல. புரியல, ராபர்ட் பாபுஜி கிட்ட காசுக்காக விழுந்துட்டான், தட்டிடு. அண்ணே, அவன் என்கிட்ட பாபுஜியின் பேரம் பேசினா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னானே. டேய், அப்புறம் எப்படி அவனால அலேக்கா 3 லட்சம் கொடுத்து என் கிட்டேயே கார் எடுக்க முடியும்? அது அவன் தம்பி சம்பாதிச்ச காசுல வாங்கினதா சொன்னான். அவனே டெய்லி 100 ரூபாய் பிச்சை போடுறான் அவன் தம்பிக்கு. என்ன நான் சொல்ற நெப்போலியன், ரொம்ப நாள் அந்த புல்லட்டை ஓட்டணும்னு ஆசைப்பட்டல, இனிமே அதை நீ தான் ஓட்டணும். முடிச்சிட்ட நான் என்ன பண்ண தெரியுமா? 4 வருஷம் அவன் கூட வந்திருக்கல, தப்பாருடா வெள்ளவான். அவனும் பதட்டத்தில் எனக்கு தான் பிரச்சனை சொல்லி ஓடி வந்தான். டே ராபர்ட், நம்மளை தூக்க பிளான் பண்ணானுங்க. டே யாரா வா இங்கே. உனக்கு எவிடன்ஸ் சொன்னா வா. ரெண்டாயிரத்தி 2013 திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பாபு ஜெயின் ஆள போட்டதுல இருந்து ஆவடி அம்மன் கோயில் வாசல்ல வச்சு ஒன்றிய தலைவரை வெட்டினது வரைக்கும் உங்க அண்ணன் பண்ண எல்லா கொலைக்கும் இதுல எவிடன்ஸ் இருக்கு. உங்க அண்ணன் போட்ட சாபம் தானா என்னவோ, இன்னைக்கு அதே ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன். அவன் என்னை போட போகிறானா, நான் அவனை போட போகிறேனான் தெரில. கூட வரியா, வேடிக்கை பார்க்க. டேய் உத்தரம், 20 வருஷமாக இந்த ஸ்டாண்டு என்கிட்ட தான் இருக்கு, அப்புறம் ஏன்டா நீ வந்து குறுக்க உள்ளே விழுற? என் பசங்க அடையாறு கலெக்ஷன் வந்தா ஆளை வச்சு அடிக்கிற, எனக்கு வலிக்காதா? டேய், ஒருத்தன் ஒரு ஏரியாவில் டாமினேட் பண்றானா அவனை பகிச்சுக்க கூடாது. அப்போ உன் பசங்க 50 வந்தா அறுத்து போட்டுட்டுமா? உத்தரம், நீ வளரணும்னு ஆசைப்படு,
நான் உனக்கு வழிய விட்டுறேன். அதை விட்டுட்டு அடையாருக்கு வரணும், அமக்கலம் பண்ணணும்னு நினைச்ச நான் எப்போ எங்க தட்டுவேன்னு உனக்கு தெரியாது. 20 வயசுல இருந்து எவன் என் எதிரின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு நீலா எதிரியா தெரியல. ஓ பாபு, நீ எனக்கு ஏதாவது அசைன்மெண்ட் பிளான் பண்ணிருக்கியா? இல்ல உத்ரம், உங்ககிட்ட இருந்த ஒரு பையன் தான் உனக்கு பிளான் பண்ணிருக்கான். நான் அவனுக்கு உதவி தான் பண்றேன், அவ்வளவுதான். இருதயம் கார் ஓட்டு இல்ல ஓட்டோண்ணா? வண்டியடுறா. எந்த பிளேஸ்ல அசைன்மெண்ட்? அண்ணே, ஏனே எப்பவுமே என்னைய சந்தேகப்படுற? உன் கூடவே இருந்தவன் என்ன பண்ண போறான்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தன் நம்ம சக்தியை மீறிட்டான்னா அவனை சம்பவம் பண்ணிடு. எப்பவுமே பாதிக்கப்பட்டவன் தான் பழி வாங்குவான்னு நினைக்காதானே? நாம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். உன் பேர் அண்ணே? நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வர வேண்டாம், நொலம்பூர் பிரான்ச் போயிடுங்க. ஓகேண்ணே. டேய், நொலம்பூர் பிரான்ச்? ஹே, நீ வர மாட்டேன்னு நினைச்சா? நீ சொல்றதுல நான் எப்படி நம்பர்? பயர்வா நெப்போலியன், உணர்ச்சி வசப்பட்டு வண்டி நின்னதும் கன்னை யூஸ் பண்ணிடாதீங்க, வெளியே தூக்கி போட்டு தான் ஷூட் பண்ணணும். ஏ பாபுஜி தான் அப்படி சொன்னாப்ல. ஏ, வண்டியை மூவ் பண்றா. போலீஸா? தெரியுமா? நீங்க தானே இருதயம்னு கூப்பிட்டீங்க, அதான் சுட்டேன். பிசினஸ் போட்டி கூலிப்பட குரூப்ல கேஸ் முடிச்சிருக்கேன். சரிங்க சார்.
இருக்கும் தெரிய வேணாம், நான் பாத்துக்கிறேன். பாபுஜி சார், பிரஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் நீங்க வந்துருங்க. கூட்டுப்போறேன். கிளம்புங்க. வாமா. அனுப்பிடுறேன்பா. வா. எங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நம்மளாம் ஊர்ல இருந்து ஓடி வந்து இங்க பணம் என்ன சம்பாரிச்சிடலாம், ஆனா இங்க பேக்ரவுண்ட் சம்பாரிச்சா வாழ முடியும். போலாம். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட 26th பிரான்ச்சு. என் கூடவே இருந்த ஒருத்தன தூக்கிட்டல. உத்தரம், நீயே நானும் எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் நமக்கு கீழே இருந்த ஒருத்தன் நமக்கு மேலே வந்து நம்மகிட்டயே சண்டை போட்டான்னா நல்லா இருக்கும் நினைக்கிறார். இதை எல்லாத்தையுமே அண்ணை வந்து பொது நலன் கருதி ஒரு சேவை மாதிரி பண்ணிக்கிருக்காப்ல. இப்போ அண்ணை உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அண்ணே, நாம் எல்லாரும் பறக்கிறதுக்கு ஆசைப்படணும். முடியல ஓடணும், அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் நடக்கவாது ட்ரை பண்ணணும். எப்படியாவது முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப்பில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாதுங்க. வணக்கம். ரயில்வே தண்டவாளத்திலிருந்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் உயிரிழந்த கூடவே இருந்த ஒருத்தன் கண்ணு முன்னாடியே செத்துட்டான். கஷ்டமா இருக்கு. நெப்போலியன் செத்துட்டானா? உனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட தானே இருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரியாதா? தெரிய கூடாது. எப்படி? அது வந்து நியூஸ்ல பார்த்தங்க. ஏங்க கூப்பிடுறீங்க? நீ கூட சந்தோஷமா பேசினாலும் நான் உனக்கு சந்தோஷம் கொடுப்பேன். இன்னும் ரெடி ஆகல. ஏய், இப்போ நான் உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? கொன்றுவேன். வா. சார், நீ அங்க இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு. தெரியும் சார், காலி பண்ணிடுறேன். தப்பிச்சிட்டான். போடாங், அவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ட்ரை பண்றேன்.
உள்ளந்து வர. டேய், இவ்வளவு நாளா நான் உள்ளதாண்டா இருக்கேன். செக்யூரிட்டி என்ன வெளியே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கல. உள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சாரி மேடம். என்னாச்சு? ஃபினிஷ். அண்ணா, அசைன்மெண்ட் ஓவர். போலீஸ் இங்கே வர சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருங்க. ஆ, நான் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தாண்டா இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்டல் கலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சா? 7 மணிக்கு முடிஞ்சிடணே. நாளையிலேருந்து 4 மணிக்கே முடிச்சிரு. ஆ சரி. அப்புறம் உத்தரத்துக்கிட்ட உண்மையாக இருந்தவங்க எல்லாரையும் தூக்கி. யாருமே இல்லைண்ணே. எப்படிடா தப்பு பண்ணுறதுக்கு தானே கூட உண்மையாக இருக்கவங்க தேவை? அவன் பிஸ்னஸ் தானே பண்ணான். தொழில் போட்டிங்கிறது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறது தான். அதுக்காக ஒரு நல்ல மனுஷனை கொலை பண்ணுறது முட்டாள்தனம். காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அது வரைக்கும் அவருடைய பிஸ்னஸை டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ஆஸ் எ பிஸ்னஸ் பார்ட்னரான எங்களோட கடமை. என்னம்மா உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான் அவன்? நீங்கள் வேற சார், குழந்தை பையன் சார் அவன்.